வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராகுமார் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பைக்கை பத்தி எதுவும் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நாம வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தான் பூஜை போட்டோம். நான் காட்டுங்க அப்படி திருப்பி. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டு பூஜை எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் வந்து கடைக்கு வந்து செட்டிங்ஸ் எதுவுமே இன்னும் முடியல. இன்னும் ஸ்பேனர் போர்டு எதுவுமே இன்னும் மாட்டல. இன்னைக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துல இருந்து நின்றுட்டு இன்னைக்கு வந்து சார் நல்ல நாள்ன்றதுனால இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு நண்பர் வந்தார், அது சரி அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம ஷோ இன்னைக்கு நல்ல நாள்ன்றனால நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம இத்தனை நாள் வந்து உங்களுக்கு யாருக்கும் ஃபோன் நம்பரும் என்னுடைய அட்ரஸும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னுடைய அட்ரஸ் என்ன, என்னுடைய ஃபோன் நம்பர் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம கடையை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையை முதல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அந்த டிசைனிங்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதை நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். இங்கே ஃபேன் இருக்குது, ஆனால் ஓடுதா என்னன்னு தெரில. ரெண்டு ரூம் இருக்குது, வெளியில் என்ட்ரன்ஸ் ஒன்று, உள்ளே ஒரு ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருந்தது, அந்த ஓப்பனை வந்து ஓனர் அடைச்சி கொடுத்துட்டாரு, நான் தனி ரூமாக மாற்றி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பெயிண்டிங்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக டார்க்காக அந்த ஹோட்டலுக்கு எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி அடித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதில் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். இது இப்போ இது உள்ளே வர ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூமு மொத்தம் ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு இடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, போதும் இதுவே நமக்கு. அந்த ஹோட்டலுக்கு உண்டான அடுப்பு வச்சுருக்காங்க, இங்கே தான் அடுப்பு வச்சு செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அடுப்புக்கு அந்த பைப்பு. இப்போ நம்ம ஒரு கோட்டை அடித்து முடிச்சிட்டோம். ஒரு கோட்டை அடித்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்பையும் கவர் ஆகலை, அதனால் இப்போ ரெண்டாவது கோட்டை அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கோட்லேயே என்ன கவர் ஆகும், ரெண்டு கோட்டில் கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ரெண்டாவது கோட்டும் கவர் ஆகலைன்னா நம்ம மூணாவது கோட்டை அடிக்க வேண்டியதாகிடும். ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு மாற்றணும் இல்லையா. அதனால் இப்போ ரெண்டு கோட்டை அடித்து முடிச்சுமே கவர் ஆகலை. இப்போது நம்ம அடிக்க போகிறது மூணாவது கோட்டை அடிக்கிறோம். மூணாவது கோட்டிங் அடித்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது மூணாவது கோட்டிங்கு. ரெண்டு கோட்டிங்கில் ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. கீழே இன்னும் பெயிண்ட் பண்ணல, அந்த ரெட்டாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கீழெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒர்க் ஷாப்புக்கே உரிய கலர் ஒரு ப்ளூ கலர்னு சொல்லலாம். ஒரு பதற்றத்தை தணிக்கக்கூடிய கலர்னு கூட சொல்லுவாங்க சிலர். நல்ல ப்ளூ கலர் பார்த்தோம்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ப்ளூ கலர் வந்து ஒர்க் ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே மட்டும், மேலே வந்து ஒயிட் அடிச்சிட்டோம், கீழே வந்து ப்ளூ கலர். அது இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு மேட்சிங்காக பார்டர் ஆரஞ்சு கலரில் பார்டர் போடுறது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரெட்டு மாதிரி தெரியுது, ஆனால் இது ஆரஞ்சு கலரு. இது இப்படி இந்த மாதிரி போடக்குள்ளே ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும் நமக்கு. பார்க்குறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்றத வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்குறேன். இந்த பார்டர் கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போது நமக்கு பார்டர் பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சது. வெளியேந்து பார்க்குறதுக்கு கடை இப்படி தான் இருக்கும். நம்ம வெளியிலையும் வச்சு வேலை செஞ்சுக்கலாம், இடம் இருக்குது அந்தளவுக்கு. ஓகே, நமக்கு கடை இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கலர் கலராக கலர் கலராக இருந்தது, இப்பயும் கலராக இருக்குது ஆனால் டீசெண்டாக இருக்குது. நமக்கு ஒயிட் கலர் போட்டு, ஏன்னா வெளிச்சம் வரணும் இல்லை, நமக்கு வண்டி வேலை செய்யக்குள்ள வெளிச்சம் தேவைப்படும், அதனால் வெளிச்சம் வர்றதுக்கும் ஒர்க் ஷாப்புக்கு ஏற்ற கலருன்ற மாதிரி ஒரு பார்டர் போட்டு அழகாக பெயிண்ட் அடித்தாச்சு. உள்ளேருந்து வெளியே பார்த்தோம்னா வெளியில் பாருங்கள் அந்த காரையெல்லாம் இருக்குது. நம்ம அந்த வெளி காரையில் வந்து வண்டி நிறுத்தி வேலை செஞ்சுக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரேம்ப்லாம் எதுவும் ஏற்பாடு பண்ணல,
இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கீழே வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேனருக்கு வந்து வெல்டிங் அடிக்கிற வேலை போயிட்டுருக்கு, பேனர் மாட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் பேனர் மாட்ட போகிறோம் வெளியில். பேனர் கொஞ்சம் பேனர் வெள்ளம் முடிஞ்சிச்சு, அடித்து முடிச்சிட்டாரு. ஹோண்டாராம், நம்ம கடையோட பேர் வந்து ஹோண்டாராம். நம்ம ஹோண்டாவில் வேலை செஞ்சனால ஹோண்டாவோட அனுபவம் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹோண்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்குறோம். இந்த பக்கம் யூனிகார்ன், இந்த பக்கம் வந்து ஆக்டிவா சிக்ஜி, இதோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரியிலேருந்து ஃபோர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாகரம் போகிற ரோடு, ஒகேநகர் போகிற ரோட்டில் சத்யா நகரில் இருக்குது. த ஃபோர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், பக்கம் தான், சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் மாற்ற வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா கடைக்கு லைட்லாம் எதுவும் இல்லை, லைட்டு இப்போ ஒயரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, சின்ன சின்ன ஒயரிங் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒயரிங் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா ஓகே. எங்கள் வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க ஒய்ஃபு, எனக்கு பேனருக்கு வந்து லைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்க. சரி, எங்களுக்காக நான் பேனரை சுற்றி ஒரு டேப் லைட் வருது, டேப் லைட்னு சொல்லி கேட்டோம்னா கடையில் கிடைக்கும். அந்த லைட் வாங்கிட்டு வந்து இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன் பேனர் ஃபுல்லாக. நான் இது உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். அருமையாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது நைட்டில் வந்து விஷுவல் வந்து ரொம்ப பார்க்க தெரியும். அது இல்லாமல் புது கடைன்றனால மக்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன லைட் எரியுதுன்னா ஒரு சும்மா ஒரு டைம் ஆச்சு திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது ஓ இங்கே ஒரு புதுசாக ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. அதனால் சரி நானும் விருப்பத்தோடு தான் ஒட்டிகிட்ருக்கேன், போட்டு பார்ப்போம். இல்லை எல்லாம் செட்டிங் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத போட்டு பார்க்கலாம். லைட் போட்டு பார்த்தா தெரியும் அழகா. ஓகே, பேனரில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ லைன் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், மல்டி கலரு பல்ப் தான் இது. நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம், இல்லைன்னா மல்டி கலர் மாதிரி மாறி மாறி எரியற மாதிரியும் வச்சுக்கலாம். ரெட்டு வேணா ரெட்டு, ப்ளூ ப்ளூ வேணா ப்ளூ, பச்சை வேணா பச்சை, இந்த மாதிரி மாறி மாறி எரியற மாதிரியும் வச்சுக்கலாம். நைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு, கஸ்டமருக்கு திடீர்னு அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசில். ஏன்னா நாம் உங்களுக்கு இப்போ இந்த லைட் பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம எல்லா வேலையும் முடித்தாச்சு. காலையில் பூஜைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பூஜை போட்டுருக்கோம். ஓகே நண்பர்களே, பக்காவாக நம்ம பூஜை போட்டு முடிச்சிட்டோம் நல்ல நேரத்தில். காலையில் 3 to 4 4:30 போகணுன்னு சொன்னாங்க, 4:30 போட்டு முடித்தாச்சு. இந்த வீடியோவோட எண்டில் கீழே நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அட்ரஸ் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டிட்டேன், அட்ரஸ் சொல்லியாச்சு. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரு, தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் பாய்.